ஆளால காசு சொல்றாங்க நீங்க நம்பிட்டீங்களே சார் ஏய் நீ நடியா நடி 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 பட்டா ஓ பாய் ये तो खुद ब खुद हो रही है चीजें எப்படியோ இந்த வீட்ல ஏதோ பெருசா சிக்குமன்னு தான் நானே என் फ्रेंड्स எல்லாம் இங்க தேட வந்தோம் ஹலோ गाइस அஸ்கா स्वागत आपके प्रीमियम रिएक्शन चैनल में और आज हम लेके आए महाराजा के सीन 7 का रिएक्शन सो अब बहुत एक्साइटेड हूँ मैं क्योंकि अब जो है ना लग रहा है कि हम क्लाइमैक्स के बहुत पास आ रहे हैं और लास्ट में जो है ना अभी वो नरसिंह जाएगा और वो अपना गुनाह मानेगा फिर क्या होगा क्या वो अपना मतलब उनको गुस्सा आएगी इन लोगों को तो ये पता है लक्ष्मी का ही है पर इनको पता है ना कि लक्ष्मी के साथ और भी बहुत सारी खराब चीजें हुई हैं तो अब उसका वो बदला जरूर लेना चाहेंगे और मुझे अभी भी वो मिस्ट्री कान वाली मिस्ट्री समझ में नहीं आ रही कि वो क्या कान मतलब क्या अभी भी हाँ। समझ नहीं आ रहा कि पीठ पे कान कैसे हो सकता है तो वो मिस्ट्री भी सॉल्व हो जाए तो अच्छा वही तो देखते फिर आप वीडियो को हम देखते लेट्स स्टार्ट या ये ना सर சொந்தம் எனக்கு யார் இருக்கா சேர்த்தாலும் தனியா தான் சாகணும் லோக்கல் ஆளுங்களை வச்சு இப்போதைக்கு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கலாம் சொல்லு நலசிவம் செல்வம் மாட்டிக்கிட்டோம் செல்வம் அந்த சலூன் கடைக்காரன் குப்பை தொட்டியை காணாமனு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் அங்க சுத்தி இங்க சுத்தி என்னையத்தை நடிக்க கூப்பிட்டு இருக்காங்க அதனால காலையில வர்றேன்னு சொல்லிட்டு अभी बाहर आया था नया नाला सिवा वाइफ टेपेस्ट या पेस्ट है सर पेस्ट है निंगे ना नाले की इंगे वरना ये पर वरना अपनी के लिए मट्ट जुली दे सर ना अपनी एक काले लंगे वंदर है मरे सर वट्टा कुल दे तब इल्ला निंगे ये पढ़ Stay here इल्ल सर निंगे चोली टिंगे ना நா கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு வந்துற போறேன் இதுல நிக்கே யோ போ வீடு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு உனக்கு ரெண்டு செக்யூரிட்டி போட்டு டைம் கொண்டு வருவாங்களா பேசாம இங்கே படியா ஓலே இங்கே பாக்னிங்க பிளான் பண்ணி கே சொல்றல்ல இங்கே படியா குழந்தை சார் நீங்களும் இங்கே படுத்துங்க சரக்கு இருக்கு வேணா அடிச்சிங்க அப்புறம் என்னயா ரெண்டு ரவுண்ட் போட்டு நாளைக்கு நடிக்குது அப்படினு ஒத்தியே பாத்துட்டே இருந்துட்டு போறேன் சார் போயா இதுல நான் போறேன் இல்ல தோத்து ஹேட் மாங்கி जो दे ये ना येन्ना सोल्टनी कदा तंद बोट वच्चिर का साप्ट तटले कई के लिए रुगा कड़कार मुझे लेट पन्टा नी सोन्ना कलर वेरा कड़िक लेने के इंद कलर है वनक पुड़िचिर का हाँ ये पुराना वाला ही है ना हेलो ओ भाई ये भी इन्होंने खुद को ही मारा था अच्छा। इनको किसी ने नहीं मारा था ज्योति कैसी है नहीं ये नहीं ये तो सुन भी नहीं ये जला पादर बना ना वो वही सुलझ बना अंदर ना ही ले ये गिर दाल खंड मुड़ी चुकुती कोल से जर बना वो भी वही करेंगे और कर रहे हैं लक्ष्मी उधर ही है लक्ष्मी चोरी नहीं हुई नहीं यार तुम मामा ये क्या इसको ही पकड़ने के लिए कर रहा था लग रहा है हाँ लक्ष्मी तो बहाना था क्योंकि अगर वो सब बताते तो शायद पुलिस हाँ। एक्टिव हो जाती ऐसा कुछ हो जाती यार पाऊंगे ये नहीं ये कबड्डी बनेंगे கூட்டிட்டு போப்பா ये अभी भी बात करने को कह रही है वो कितनी मतलब अच्छी वो है और मैं वो अंकल की साइड हूँ कि ढूंढो और मारो यो कौन था सा
அவ வீடு ஆளு எல்லா டீடைலும் சொல்லிட்டியா? ஆ சொல்லிட்டேன், புடிச்சுட்டாப்ல. என்னையா பேக்கார் சொல்லு. அவனுக்கு முன்னாடி கோபப்படுற மாதிரி கை நீட்டுற மாதிரி ஏதாவது நடக்கும், ஒன்றும் தப்பா நினச்சிக்காதியா? என்ன சார் நல்ல சிவா நம்மாலே அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாப்ல. யோ நல்ல சிவா என்ன யோசிக்கிற? மீதி பணம் இருக்குல்ல? இருக்கு சார். போ இல்லையா, போயா, நீ இப்படி வா நடி. நீயும் கூட்டாளிகளும் சேர்ந்து இந்த வீட்டில் வந்து திரண்டீங்கல்ல, அதை நினச்சிக்காமி. என்னடா கம்பு நிற்கிற? டேய் அந்த மிச்சம் ரெண்டு பேரும் எங்கடா இருக்காங்க? அவனுக்கு தான் நார்த் இந்தியா ஓட்டன்னு சொல்கிறானே, இவனே சிக்கிட்டான், அவனுக்கு சிக்க மாட்டாங்களா என்ன சார்? ஆளாள் காசு சொல்லிட்டுருக்காங்க, நீங்கள் நம்பிட்டீங்களே சார். ஏய் நீ நடியா, நடி 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 நடி. பார்த்தா ஓ பாய், ஏதோ குத ஒரு எப்படியும் இந்த வீட்டில் ஏதோ பெருசாக சிக்கமுன்னு தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தேட வந்தோம். அந்த இது வழியாக தான் வீட்டுக்குள்ளேயே வந்தோம். என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ரெண்டே தட்டில் திறந்துக்கிச்சு. இந்த வீட்டில் தேடுற மாதிரி எந்த பொருளுமே இல்லை. சரி எதுவும் தேராதுன்னு நினச்சி நாங்கள் வெளியே போகலாம்னு பார்த்தோம். அப்போ திடீர்னு கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாரா, யார் வரப்போகிறான்னு பார்த்தா இவே வர்றான் சார். கதவை திறந்தா, லைட்டை போட்டா, சாவியை மாட்டினான், பேக்கை கீழே எடுத்து வச்ச உடனே தானே வீட்டுக்கு வந்த உடனே குளிக்க போவான். அந்த நேரத்தில் எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா இங்க வந்தான் சார், நேரா வந்தான். ஐயோ வந்தான், வந்தான், துணியை மாத்தினான். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஓடி போய் பாய புத்திட்டேன். और ये स्माइल कर रहा है जैसे, अरे हाथ ही पता लग गए ये बच्ची का है, यहाँ है वो जैसे ऊपर है। अरे हाँ हाँ, तो नहीं पहुंच सकता उस तक, इसको कैसे रोक सकता है तू, मुंह बंद कर सकता है। एंड अ बम्प ऑन हिज बैक। अब इसकी बैक पे हाथ लगाओ। टक्कर क्या करता ना, उड़ने उन बिट्टे पर पलर ने हर चल ला है अंत के நீ நடிச்ச உடனே மயங்க வந்து மன்னிச்சுக்க, திருடுறதுக்கு எதுவும் பொருள் இல்லை, அதான் குப்பை தட்டி எட்டு போயிட்டேன். எதுக்கு போய் இவ்வளோ பெரிய கலைய போறோம் என்ன? யோ மகாராஜா, ஆளும் கிடச்சிட்டான், குப்பை தொட்டியும் கிடச்சிச்சு, நம்ம டீல முடிச்சுக்கலாமா? டைம் வேற ஆகுது. तुम पैसे लो पर मेरे को छोड़ दो। ये नक्की वन्ट कुछ पेस है ना सर? ये वांग गया पेस वांग गया। और इसका जो था वो अनुराग कश्यप, उसको बुलाया ना? इन्ने इन्ने उनके इन्ना वाइस सर को अंब अंबत नाले तो वाइस ला 54 उनके इधर ला इधर कला वाइस है इधके पाक के अलग अरंचे आद बता दा என்னெல்லாம் எதுவுமே கிடையாது. என் கூட்டாளி இந்த வீட்டுக்கு தான் வரணும்னு கூட்டு வந்தா, அதான் அதான் வந்துட்டேன். என்ன புரிஞ்சா? வலிக்குது, விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. ஏ இங்கே பாரு, இங்கே பாரு, நான் நினச்சிருந்தேன்னு வச்சுக்க, அந்த குப்பை தொட்டியை இப்படி நசுக்கி தூக்கி போட்டிருப்பேன். ஓ சச்சனா, ஐயா நான் கியா இது கேசே போடுற சொன்னாரு, நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்ப நீயும் இங்க தான் இருக்க போற, நானும் இங்க தான் இருக்க போறேன்.
அந்த குப்பை தொட்டியும் இங்கே தான் இருக்க போகுது. என்ன புரியுதா? ஏய் புரியுதா? ஏய் அவன் வீட்டில் வந்து அவனை மிரட்டுற? இல்லை சார், எப்படியா இருந்தாலும் உள்ள போகணும்னு வச்சுக்கோங்க, 3 மாசத்துல வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் தம்பிக்கு தெரியணும்ல, அதான் சொல்றேன். வேற ஒன்று மகாராஜா, என்ன பண்ணலாம் வேணா? மன்னிச்சு விட்டுல சார். என்னது மன்னிச்சு விட்டுலாமா? யோ பைத்தியக்காரனா நீ? அப்பனே சாப்பிட்டு இருக்கானே, காசு செலவு பண்ணிருக்கான், உன் வீட்டு கதவு வேற உடைச்சிருக்கான், குப்பை தொட்டி வேற திருட்டு போயிருக்கான், உன்ன வேற அடிச்சிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் பண்ணிடல பண்ணடா. நை போலீஸ் வந்து எப்ப போட்டா கரப்ட் ஆ சப்கு விட்டலாம் சார். நீ ஜானே தோ விட்டலாம்ன்ற. என்ன பண்ணிருந்தாலும் விட்டலாம். விட்டலாம் சார். என்ன பண்ணிருந்தாலும் விட்டலாமா சார்? விட்டலாம் சார். உன் பொண்ணு அரே பண்ணிதா விட்டலாமா சார்? இவன் இங்க பீ தே பியர் சார். டாக்டர் சார், पुलिस को कैसे पता? अच्छा, ओ तो पुलिस भी फाइंड कर पा रही थी? ओ भाई, पुलिस ने फिगर आउट किया? वाह, नंबर भी मुड़ी ले नला सिंह सर। सर और वो जान के वाह, रिस्पेक्ट। वाह भाई, रिस्पेक्ट है यार, कसम से रिस्पेक्ट। फिर जीत लिया आपने। कोड़ा में बैठिया अब कहा जाएगा? बैठिया नहीं बचेगा तू? எப்படி சாகத்தாண்டா போற? இப்பயே சத்து अरे उनकी पकड़ से कुछ नहीं जाता है, पहले तो पीठ पे गया। अब पता लग रहा उसको। ये मतलब इतना मतलब दिल खुश करने वाला सीन था ना, बिकॉज जैसे वो पुलिस ने बोला ना कि भाई अगर उसे तेरी बेटी को रेप किया होता तो ऐसे बोल दिया होगा, पर किस तरीके से पुलिस वालों को भी समझ आ गया था कि भाई ये इसके लिए तो लक्ष्मी के लिए तो नहीं आया, इसका केस कुछ और है, और फिर उनको समझ आया कि क्या हुआ था वो हॉरिफाइंग चीज। तो वहां पे अच्छा, जो वो बोला था नलस जम, तो उसने सुना कि ये इसने किया, और फिर उन्होंने ऐसा बनाया कि नहीं 30 नहीं तो 50,000 दे देंगे, 50 नहीं तो, उसको पता नलस जम जो है पैसे के लिए आ जाएगा, और फिर उन्होंने फंसा दिया। मैं मूवी के स्टार्टिंग से ही पुलिस वालों को बहुत ज्यादा क्रिटिसाइज किया है, मतलब मुझे लगा कि ये पुलिस डिजर्व ही नहीं करती कि इसको कोई पुलिस बोले, इतना पैसे खाना, ये करना, बातें घुमाना, पर यहाँ पर इन्होंने जो ये काम किया है ना यार, सच में सल्यूट है, एक्चुअली घुमा के रख दिया है। तो आप लोग ऐसा लगा आप कमेंट सेक्शन में जरूर बताएगा, तो इसे लाइक करते जाए, कमेंट करते जाए, शेयर करते जाए और सब्सक्राइब करिए। बाय।